ஆட்சி நடந்துகிட்டு பார்த்தா இப்போ சிறைச்சாலைகள்லையும் பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்கு. சசிகலா வந்து அவங்க பெங்களூர் சிறையிலேயே போய் அதிகாரிகள்கிட்ட பணம் கொடுத்து ஏதோ வசதிகள்லாம் தேடிக்கொண்டதாக பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே மணல் மாஃபியா கும்பல் தலைவர் சேகர் ரெட்டி அவர் வந்து இப்போ ஜாமீனில் இருக்கார், பெயிலில் இருக்கார் இல்லையா. அவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சிறையில் இருக்கக்கூடியவங்களே அதற்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சிறை அதிகாரிகளை எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது குறித்து அந்த சேகர் ரெட்டியே டிஜிபிக்கு காவல்துறை அதிகாரிகள்லாம் கமிஷனருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆக காரணம் என்னென்னா, அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சிக்க என்னென்னா, அவர் உயிரோடு இருந்தால் பல விவகாரங்கள் பல செய்திகள் எல்லாம் வெளியில் அம்பலமாயிடுன்னு அப்படி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. ஆக சிறைச்சாலையில் இன்றைக்கி மர்ம மரணங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த நிலையில் தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு.